அத்வைதம் என்பது இரண்டற்றது என்றால் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்று சொல்வது துவைதம் இரண்டு ஆனால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று வலியுறுத்துவதுதான் அத்வைதம் இங்கே நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் மேம்போக்காக சிந்தித்தால் எந்த சத்தியம் புலப்பட எந்த தத்துவமும் நமக்குள்ளே தரிசனம் தர தத்துவம் என்றால் தமிழில் என்ன உண்மை என்று தத்துவத்தை திருடுகிறேன் என்றால் உண்மையை திருடுகிறேன் மனித வாழ்க்கையே உண்மையை தேடி நடக்கும் பயணம் தான் ஏன் இந்த அழியக்கூடிய உடம்புக்கு மெய் என்று தமிழிலே பெயர் வைத்தான் இது என்ன மெய்யா அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் அதற்கு பெயர்தான் சத்தியம் அதுதான் உண்மை அதனால்தான் ட்ரூத் இஸ் காட் காட் இஸ் ட்ரூத் என்று சொன்னார் உண்மைதான் கடவுள் கடவுள்தான் உண்மை ஏன் கடவுளை உண்மையோடு சேர்த்து பார்த்தார்கள் உண்மை என்பது அழிவற்றது கடவுள் அழிவற்றவன் எனவே உண்மையே கடவுளாய் கடவுளே உண்மையாய் வழிபடுத்து நிற்குவது இந்த மண்டில் உள்ள ஞானிகள் அறிந்து அதனால் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்பது வடமொழியில் ரிக்வேதத்தில் வழங்கப்படுகிற அற்புதமான கருத்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவெடுத்ததாக பேசப்படுகிற வேதங்கள் நான்கு நான்கு வேதங்களில் தலை வேதம் ரிக்வேதம் அந்த ரிக்வேதம் சொல்லக்கூடிய செய்தி ஏகம் சத் விப்ர பகுதா வதந்தி என்றால் என்ன பொருள் உண்மை என்பது எப்பொழுதும் ஒன்றுதான் அது பலவாறாக பார்க்கப்படுகிறது எல்லாரும் ஒரே பார்வை உடையவர்கள் இல்லை எல்லாரும் எதையும் ஒன்றாக பார்ப்பதும் வழக்கம் இல்லை அதனால் உண்மை ஒன்றுதான் அது பலவாறாக பார்க்கப்படுகிறது கடவுள் ஒருவன் தான் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் என்றுதான் பாரதி அந்த வேதங்களை உள்வாங்கி அதன் சாரமறிந்து எனவே நான் கொண்ட அடிப்படையான உங்களுக்கு சொல்லுகிற செய்தி ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு அல்ல ஜீவாத்மா நினைத்தால் பரமாத்மாவாகவே மாற முடியும் அதுதான் தத்துவ வசியம் வேதங்கள் இந்த மண்ணுக்கு வழங்கி இருக்கின்ற மிக முக்கியமான வாக்கியங்கள் நான் அந்த நான்கு வாக்கியங்களுக்கும் மகா வாக்கியங்கள் என்று நான் பேசுவதெல்லாம் வெற்று வாக்கியம் என்றும் அழியாத உண்மையை ஏற்றிருக்கக்கூடிய வாக்கியம் எதுவோ அதுதான் மகா வாக்கியம் அந்த மகா வாக்கியத்தில் முதலாவது வாக்கியம் எது என்று பார்த்தால் தத்துவம் அசி தத்துவம் அசி அதுதான் நீங்கள் பகவத்கீதையை 18 அத்தியாயங்களாக பார்க்கணும் 18 அத்தியாயங்களாக இருக்கக்கூடிய பகவத்கீதையை 3 பிரிவுகளாக பிரிக்கும் அந்த 3 பிரிவுகளையும் பிரித்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா தத்துவம் அசி அவ்வளவுதான் கிடைக்கும் நீ அதுவாக இருக்கிறாய் நீ என்பது ஜீவாத்மா அது என்பது பரமாத்மா நீயும் பரமாத்மாவும் இரண்டரை கலக்கிற ஒரு தத்துவம் அசி வந்து சேர்ந்த பகவத்கீதையில் ஒன்று ஜீவாத்மா பேசுகிற முயற்சி இன்னொன்று பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு விளக்கக்கூடிய விளக்கம் அதனுடைய முடிவு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இரண்டர கலக்கின்ற இணை எனவே தத்துவமசி என்பது மகா வாக்கியம் இதைத்தான் பாரதி அப்படியே எடுத்து தத்துவமசி தத்துவமசி கடவுள் நீயே கடவுள் நீயே நீயே கடவுள் என்று திரும்ப திரும்ப முதலில் ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொன்னேன் இறைவன் நம் அனைவரையும் படைத்தான் என்று சிந்திப்பதை விட இறைவன் நம் அனைவருக்குள்ளே இருக்கிறான் என்று சிந்திக்க வேண்டும் என்று சொன்னேன் இதை உலகத்தில் கொடுத்த ஒரே மண் இந்திய மண் அதனால்தான் பாரதி சொல்கிறார் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என் உரைத்தான் கண்ண பெருமா எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான் எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு
பெண்ணும் சரி என்றாலும் ஒன்றுதான், நிகர் என்றாலும் ஒன்றுதான், சமானம் என்றாலும் ஒன்றுதான். ஆனால் ஒருமுறை சொன்னால் உரைக்காத ஜென்மங்கள் உண்டு என்பது அவனுக்கு தெரியும். அதனால்தான் ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே. இதே மாதிரிதான் ஒருவர் உணவை ஒருவர் வகிக்கும் வழக்கம் இனி உண்டோ? புலனில் வழக்கம் இனி உண்டோ? நம்மில் அந்த வழக்கம் இனி உண்டோ? மூன்று முறை சொன்னார். ஒருவர் உணவை ஒருவர் பறித்ததை விட பாவம் உலகத்தில் எதுவும் கிடையாது. புலனில் வழக்கம், புலன்களே இல்லாத மாணவனாகவே இருக்க முடியாத விலங்காக கூட இல்லாத செய்யக்கூடிய செயலுக்கு, அதனால் ஒருவர் உணவை ஒருவர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? புலனில் வழக்கம் இனி உண்டோ? நம்மில் அந்த வழக்கம் இனி உண்டோ? மூன்று முறை சொன்னார். இங்கே வாழ மூன்று முறை சொல்றார். எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை. அமரநிலை என்றால் தேவநிலை, தேவநிலை என்றால் இறைவை நிலை, இறைமை நிலை என்றால் கடவுள் நிலை. கடவுள் என்றால் வேறொன்றும் இல்லை. முதலில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றுக்குள்ளும் நிறைந்து